ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெமி பெட்ஸ். இன்றைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அட நம்ம ஃபார்மை தாங்க விசிட் பண்ண போகிறீங்க. எத்தனை பேருக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் ஒரு ஃபார்மை விசிட் பண்ணணும், பூரா ஃபேன்சி பூரா எல்லாத்தையும் கண்ணார பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறப்போகுது. நம்மளுடைய ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்சி புறாக்களையும் உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது புறா தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன். நம்மளுடைய ஃபார்ம் சென்னை ஆவடியில் இருக்குது. ஸோ ஆவடியில் ஜேபி எஸ்டேட்டில் தான் நம்மளுடைய ஃபார்ம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டினுடைய மாடி மேலே ஒரு ஃபார்ம் செட்டப்பில் நல்ல கேஜஸ், நல்ல ஸ்பேஸ் உள்ள நல்ல கேஜஸை வந்து நம்ம அமைச்சிருக்கிறோம். ஸோ ஃபேன்சி புறாக்களுக்குன்னே தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த செட்டப்பை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து புறா வளர்ப்பில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஃபேன்சி புறா நம்ம வளர்த்துட்ருக்குறோம். நிறைய பேருக்கு சப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நமக்கு. ஸோ எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து ஒரு 5K வியூவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு புறா வளர்க்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன புறா வளர்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஃபார்மில் வந்து நம்ம ஃபேன்சி புறா தான் வளர்க்குறோம். ஸோ ஃபேன்சி புறா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட வெரைட்டிஸை நம்ம வந்து வளர்க்குறோம். சிக்ஸ் எல்லாமே செம்மி அடல்ட்டு சிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய கஸ்டமருக்கு தெரியும் நம்மளுடைய பேர்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம ரொம்ப குவாலிட்டியாக தரமான பேர்ட்ஸ் நல்ல மார்க்கிங்கோடு தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா புறாக்களுமே அப்படி தான். ஸோ மிஸ் மார்க்கிங்கோடு எந்த புறாவும் நம்ம வச்சுக்கிறதில்ல. அதே போல் ஒரு ஃபேண்டைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்தியன் ஃபேண்டைல், அமெரிக்கன் ஃபேண்டைல், ரெண்டு வகையான ஃபேண்டைல்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடாக தான் வச்சுருப்போம். ஸோ இதனுடைய சிக்ஸுகள் வந்து வரும்போது அவைலபிலிட்டி நீங்கள் என்னோடய நம்பருக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன், நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கலாம். அதே போல் நம்மக்கிட்ட கன்னியாஸ்திரி இருக்குது. கன்னியாஸ்திரியெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கிங்கோட கன்னியாஸ்திரியாக தான் இருக்கும். ஸோ நல்ல தரமான கன்னியாஸ்திரி புறாக்கள் வச்சுருக்குறோம், அதுவும் விற்பனைக்கு இருக்குது. அதனுடைய சிக்ஸு தான் நம்ம பொதுவாக விற்கிறோம். ஸோ சிக்ஸ்னால் வெளியில் வந்து ஃபீட் எடுக்க ஆரம்பித்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய சிக்ஸை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது போக பார்த்திங்கன்னா லாகூர் சிராஜ் இருக்குது, இந்தியன் சிராஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கர்ண புறாக்கள் வந்து கொஞ்சம் இப்போ தான் நான் வந்து உள்ளே செட் பண்ணிகிட்ருக்கிறேன். உள்ளே தெரியுது பார்த்திங்களா, அந்த ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து கர்ண புறா தான், எல்லாமே ஒயிட்டில் செட் பண்ணியிருக்கிறேன். அது போக கலர்ஸ்லையும் இருக்குது. இப்போ நம்மகிட்ட ஒரு ஒயிட்டில் ஒரு 10 ஜோடி செட் பண்ணலாம் கர்ணில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் கையில் ஒருவேளை கர்ணப்புறா, நல்ல கர்ணப்புறா இருக்குது அப்படின்னா கூட நம்மக்கிட்ட ஃபேன்சி புறா வாங்கிக்கிட்டு கர்ணப்புறாவை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஃபேன்சி புறா கிட்டத்தட்ட ஒரு 70 ஜோடிக்கு மேலே நம்ம வச்சுருக்குறோம். ஸோ இது தான் நம்மளுடைய கேஜி செட்டப்பு. இதை பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபேன்சி புறாக்கும் வந்து என்ன சைஸில் வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.5 x 1.5 ஸோ 2 அடி x 2.5 அடி அகலத்தில் ஹைட்டு வந்து 1.5. ஸோ இது வந்து ஒரு தாராளமாக ஒரு ஃபேன்சி புறாக்கான செட்டப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேன்சி புறா ஃபார்மு. ஸோ நம்ம புறா வாங்கணும் அல்லது நம்ம ஃபார்மை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வரலாம் அல்லது பஸ் ஸ்டாண்டு வரலாம். அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான், நீங்கள் கார்லேயோ டூ வீலர்லையோ எப்படி வந்தாலும் அங்கே வந்துட்டு கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லொக்கேஷனுக்கு நீங்கள் தாராளமாக கிட்ட தான், அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. பக்கத்துலேயே ஜேபி எஸ்டேட், அதாவது ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற ரூட்டில் சின்னம்மன் கோயில் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் தான் நம்மளுடைய
ஃபார்ம் இருக்குது. ஸோ மெயின்ல தான் இருக்குது. ரொம்ப ஆவடி வந்துட்டு ரொம்ப இன்டீரியல் ஏரியாக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ தாராளமாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் காத்துட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபார்ம் வந்து கேஜை க்ளீன் பண்ணுற நாள். அதனால் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஒரு சில கேஜிகள்லேருந்து முட்டை இல்லாத சிக்ஸ் இல்லாத புறாக்களை ஓப்பன் பண்ணி வெளியில் விட்டுருவோம். அது கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே காலார பறக்கு குளிச்சு எடுத்து ஒதுங்கும்போது நம்ம அதுக்குள்ளே அந்த கேஜ் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் க்ளீன் பண்ணி பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கூண்டை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த புறாங்களை எடுத்து அது உள்ளடி வச்சுருவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய வளர்க்கக்கூடிய முறை. நம்மக்கிட்ட வந்து ஓமர்ஸ் இருக்குது, கர்ணப்புறாவும் இருக்குது, இந்தியன் ஃபேண்டல், அமெரிக்கன் ஃபேண்டல், இந்தியன் சீராஜ், லாகூர் சீராஜ். ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்ன விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபேண்டல்ஸ் இருக்கும், ஒரு 10 பேருக்கு மேலே நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்கும். மற்றது எல்லாமே சேல்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களோ அப்போ என்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தகவல் தருவேன். நீங்கள் உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ வாங்கிக்கலாம். ஸோ நேரில் வந்து தான் நம்மளுடைய ஃபார்மில் நீங்கள் வாங்கணும். நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால பெரிய சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, நேராக வந்து பேட்ஸை செக் பண்ணிவிட்டு அதனுடைய குவாலிட்டி தரம் எல்லாமே பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபேண்டல் நல்ல ஹியூஜ் சைஸாக இருக்கும், அதோடய டெய்ல் கவுண்டிங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நல்ல தரமான புறாக்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு புறா பற்றின சந்தேகம் இருந்தாலும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் தாராளமாக நீங்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். நீங்கள் சாதா புறா வளர்த்துட்ருக்கீங்க, ஃபேன்சி புறாவுக்கு மாறணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், அல்லது ஃபேன்சி புறாவிலேருந்து கர்ண புறாவுக்கு மாறுறீங்க, அல்லது இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான புறாக்கள் பிடிக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்மளுடைய ஃபேன்சி புறா எல்லாமே கேஜிலேயே அடைச்சியே நம்ம வந்து வளர்க்குறதுனால வீக்லி ஒன்ஸ் அல்லது 10 டேஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஜை ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக புறாக்களை வெளியில் விடுறோம். அது ஒரு நாள் ஃபுல்லாக பறந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா குளிச்சுட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நைட் எடுத்து அடைச்சிக்கிறோம். ஸோ இது வந்து ரெகுலராக ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம பண்ணுறோம். இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பேர்ட்ஸ் வந்து அடைச்சே இருக்கிறதுனால அதனுடைய கை கால்கள் எல்லாமே வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். ஸோ புறா பறக்கும்போது தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பாருங்கள், கேஜெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இதிலெல்லாம் வந்து என்னென்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடியது, சிக்ஸ் இருக்கும், முட்டை இருக்காது. அப்படிப்பட்ட புறாங்களை நம்ம வெளியில் இந்த மாதிரி 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வெளியில் அமுச்சிடுவோம். அது கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே நல்லா ஃப்ரீயாக ஃப்ளே ஆகிட்டு இருக்கும். அது நல்லா தண்ணி வச்சுருப்போம், குளிச்சு எடுத்து ஜாலியாக இருக்கும். அப்புறம் மறுநாள் அல்லது நைட்டு எடுத்து நம்ம திரும்ப அந்த கேஜில் வச்சுருவோம். ஸோ 10 நாளைக்கு அப்புறம் தான் திரும்ப அதை வெளியில் பறக்க விடுவோம். ஸோ இந்த மாதிரி பறக்க விட்டு நம்ம கேஜிக்குள்ளாடி வளர்க்கும்போது தான் அந்த புறா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல சைஸாக வரும். இல்லை கூட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறீங்க, ப்ரீட் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிரும், ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் அதை குளிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும், சாதாரணமாக பறக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும். இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம வளர்க்குறோம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.